எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப கேர்ள்ஸ்க்குலாம் பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஏன்னா என்னோட ஹேர் கட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறீங்க. எவ்வளோ என் ஹேர் வந்து பாருங்க, பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. மாயோனே தூக்கிட்டு வந்திருக்கேன் வந்து ஆதி தான் பாத்துட்டு போறாங்க நான் கட் பண்ற வரைக்கும் ஏன்னா வந்து அவங்க வீட்டுல இருக்க மாட்டேங்கிறான் மாயோனே அதனால நாங்க அவனை தூக்கிட்டே வந்துட்டோம் எப்படி ஹேர் கட் பண்றோம், இவனை வச்சுட்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போறீங்க. வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. நீ உங்க ஃபுல் வியூ காம முடியுது. ஓகே, பார்த்தாச்சு பார்த்தாச்சு, அவங்களும் பார்த்துட்டாங்க. போகலாம். நீங்க எங்க வந்திருக்கோம்? நம்ம முடிவெட்டு இருக்கு. இங்க வந்து எங்க ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கேன். இங்க வந்து போனி சலூன் ஒரு சலூன் இருக்கு. அங்கதான் நான் வந்து முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். வழக்கம் போல உள்ள போனதுனுமே என்ன மந்திரம் எல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணியாச்சு. சானிடைஸ் பண்றது, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்றது, அதெல்லாமே பண்ணாங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. நானும் மாஸ்க், டபுள் மாஸ்க் போட்டுட்டு தான் போனேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து உள்ளே நல்லா பேசியிருந்தேன். அது என்னாச்சுன்னா, ஃபுல்லாக பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் சாங்ஸ் ஓடிட்டுருந்தாங்க. டீ நம்ம யூடியூப்பில் போட்டோம்னா அது காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். அதனால நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். அந்த வீடியோ பதிவில் நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய முடி வந்து பல வருஷங்களாச்சு முடியை வெட்டி, அதனால் வந்து நான் இன்றைக்கி ஹேர் கட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சுங்க. மாயன் வந்து அழகாக தூங்கிட்டுருக்காரு பாருங்கவேன். ஆதி வந்து நான் தூங்கிட்டுருக்கான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனேன். அப்போவே நான் உள்ளே போன 5 நிமிஷத்துலேயே எழுந்திரிச்சிட்டான். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என் கண்ணாடி பார்த்துட்டு என்னோடய உருவம் நான் ரொம்ப வந்து இளைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது உண்மை இல்லை. இதில் பார்த்தா தான் தெரியுது, ரொம்ப குட்டி பனி மாதிரி இருக்கேன். கொஞ்சம் இளைக்கணுங்க, ரொம்பவே இளைக்கணும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே இளைக்கணும். ஒரு 3-4 kg இளைச்சினா போதும். ஜூமில் பாருங்கள் என் மூஞ்சியே, பயமாக இருக்குல்ல? ஆமாம், எனக்கும் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. நல்லா சுகமாக இருக்கும். நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தங்காட்டி அதை வந்து நான் என்ஜாய் பண்ண முடியல. எப்போவுமே நான் ஹேர் கட் பண்ணும்போது அந்த ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது எனக்கு முடி அதில் குட்டி வயசில் பண்ணி விட்டதில்ல, இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணும். ஆனால் யார் பண்ணி விட மாட்டாங்க, அது வேறு விஷயம். அப்புறம் வந்து சரி, ரொம்ப நேரம் ஜூமில் இருந்தால் பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சைடு வியூக்கு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த முடி வெட்டுறதுக்கு போடுவாங்கள்ல, அது என்னமோ தெரிலங்க, அது என்னன்னு தெரில. அதை வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ண மாதிரி உதறினாங்க. இல்லைங்க, அது புதுசு தான் எடுத்து எனக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் முடி வெட்டும் போது எனக்கு பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருப்பேன் நான். நீ மூஞ்சி பாருங்கவேன், சோகமாக இருக்கா? நான் நிஜமாக சோகமாக தான் இருந்தேன். ஏன்னா முடி வெட்டும் போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஐயோ, என் முடியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் முடி வெட்டினதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால் முடி வெட்டுற வரைக்கும் அப்படியே போகாமல் உட்காந்துட்டே இருப்பேன், அது வந்து பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் இந்த தடவை வந்து ரொம்ப நல்லாவே ஷார்ட்டாக பண்ண சொல்லிட்டேன். அவங்களும் வந்து ரொம்ப கடகடகடன் ஸ்பீடாக பண்ணிவிட்டாங்க. நிஜமாகவே எனக்கு உள்ளே இருக்கும்போது சீக்கிரமான மாதிரி தெரிஞ்சுது. இன்னொரு கஸ்டமர் நடுவில் வந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மற்றபடி சீக்கிரமாக பண்ணாங்க. அடிக்கடி வேறு இந்த மூஞ்சி ஜூமில் காமிச்சு பயப்படுத்துகிறேன் எல்லாத்துக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நான் வாய்ஸை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் ஜஸ்ட் நான் வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. அடுத்தது வந்து ப்ளோ ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக வாய் ரொம்ப சீன் போடுதில்ல, முடி வெட்டிட்டேன்ல அதனால் சீன் போடுவேன். ப்ளோ ட்ரை பண்ணணும், ஹேர் செட் பண்ணணும். சரி போதும் போதும், பீட்ரூட் அது போதும், நல்லாவே பேசுகிறேன் நான். பாருங்கவே ட்ரை பண்ணும்போது எப்போவுமே அந்த கொஞ்சம் ஹீட்டாக காற்று வரும்ல, அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணாடியில் நானே பார்த்துட்டு என்ன போர் அடிச்சது கொஞ்சம், அதனால் மூஞ்சியில் பல சேட்டைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணும்போது என்னென்னா, அந்த செட் பண்ணும்போது முடியை பிடிச்சி பிடிச்சி இழுப்பாங்க பாருங்கள், அது ரொம்ப கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஹேர் கட் பண்ணுறதுல. Yeah.
மீன்வைல் இந்த மாயோன் சேட்டைகளை பாருங்க, நான் சொன்னேன்ல அஞ்சே நிமிஷத்தில் எந்திரிச்சிட்டான்னு. உட்கார வச்சு பார்க்குறாங்க, படுக்க வச்சு பார்க்குறாங்க, நிற்க வச்சு பார்க்குறாங்க, எங்கேயும் என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதுவும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான், அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ கூட பின்னாடி நான் வாய்ஸ் கொடுத்துட்டு போது அழுதான் இருக்கான். இவனை வச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண, பண்ணி தானே ஆகணும். ஃபோனை பார்த்தா டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. எப்போவுமே இந்த சேட்டையை பண்ணுறோம் பாருங்க, பண்ணுறான் பார்த்தியா. இப்போ வந்து என் நேராக இருந்த முடியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுருள் சுருளிங் பண்ணுறாங்க. என் முடியை சுருளிங் சுருளிங் பண்ணி அப்படியே அழகாக காமிக்கிறது. அடுத்த நாள் முடியை வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் தெரியும் அது என்ன கன்ட்ராவில் இருக்குதுன்னு. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஹேர் வாஷ் பண்ணிட்டேங்க, நல்லா தான் இருந்தது. பாருங்களேன், இப்போ முடி வெட்டினதுக்கப்புறம் சீன் போடுற டைம். சீன் போடுறேன்னா கொஞ்சம் கம்மியாக சீன் போடுறேன், வெளியே போய் நல்லா சீன் போடுவேன். அதையும் பாருங்கள், அப்படியே வெளியே வந்து மாயன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா அது சோஃபாவில் படுத்துட்ருக்கு. ஏன்னா அவங்களும் கையில் வச்சு பார்த்தாங்க, மடியில் வச்சு பார்த்தாங்க, ஏன் தோளில் கூட தூக்கி வச்சு பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் முடியலை. கடைசியில் படுக்க வச்சுட்டாங்க முடியலன்னு. அதுக்கப்புறம் அவன் படு கொஞ்சம் நேரம் கம்மி தான் இருந்தானா, லைட்டாக அழுதானா, வெளியே கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே, இதுதான் நம்ம அம்மாவா, அவங்க தானா, அந்த மாதிரி ஆச்சரியக்குறி, அடடே ஆச்சரியக்குறி அந்த மாதிரி பார்க்குறான். அதான் பாருங்க, அவன் பார்க்குறத நிஜமாக அப்படி தான் பார்த்தான். அந்த டைமில் நான் நிறைய பேசியிருப்பேன், ஆனால் எல்லாம் பேக்ரவுண்டு பிரச்சனை. சரி, வரது ஒரு 5 பைசாவோ 10 பைசாவோ அதையும் காப்பாற்றிக்கணும் அல்லவா. அதுக்கப்புறம் ஹேர் கட்டை முடிச்சுட்டு இது சீன் போடுற டைம். போதும் போதும், புது ஹேர்ஸ்டைல் தெரியுது, ரொம்ப ஆட்டாதீங்க. கொஞ்ச நிறுத்தினா நல்லா இருக்கலன்னு தெரியும், ஆட்டிட்டே இருக்காது தெரியல, கருப்ப தெரியுது. இன்னும் முன்னாடி போ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தோலே வலிக்குதுங்க, அழுகல, லைட்டா என்ன தூக்கி சமாதானப்படுத்திட்டேன். போய் நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போக போறோம். மாயனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போக போறோம். பீச்சுக்கு ஆக்சுவலி நாங்க போக போறோம். நீ பேசுறது ஒண்ணுமே கேட்காது சவுண்டுக்கு. இல்ல, ஹேர் கட் பண்ணா இப்படி கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும். கேக்குதா? கேக்குது, கேட்டுச்சா? கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட சூப்பரா பண்ணிருந்தாங்க, ரொம்ப டைம் இல்ல, கம்மியா தான் எடுத்தாங்க. டைம் எனக்கு தான் தெரியும். சரி வா, போ. சீன் போட்டேன்லையா, ஆக்சுவலி ஹேர் கட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. ஆனால் வந்து என்னோட சீன் எல்லாம் மாயோன் எங்கேன்னு கேட்கல, அமைதியாக அமைதியாக தூங்கிட்டு இருக்கு மாயோன். நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம்னா, எங்களுடைய பீஸா வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க பீஸா சாப்பிட்டு. சரி, இன்னைக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி வந்தனோ இல்லையோ, பீஸா சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்தோம்.
அதுவும் இல்லாம ஆதி வந்து பீஸா சாப்பிடறக்குன்னே வந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு பீஸா வாங்கி சாப்பிடலன்னா நல்லா இருக்காது இல்ல. அழுதான், அப்படியே வச்சு ஆட்டி விட்டான், தூங்கிட்டான். நாங்கள் அப்படியே படுக்க வச்சுட்டு நாங்கள் கார்லேயே வந்து நாங்கள் பீஸா வந்து சாப்பிட போகிறோம். சரி, இது வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட்டில் கண்டிப்பாக கேப்சர் பண்ணோம், அதனால் கேப்சர் பண்ணோம். இது சிரிச்சுட்டே இருக்கு. என்ன இன்னைக்கு என்ன எப்படி நான் பேசுனா சத்தமாக இருக்கும், எந்திரிச்சிருவோம், அதனால நான் வந்து பேசுகிறேன். சரி, பீஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாமே வந்திருக்கு, நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இந்த விழாவை வந்து முடிச்சுக்குவோம். போய் முடிச்சுக்கிறோம், ஏன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறோம். சரி, டாட்டா.